2019 ஆண்டு தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் நடைபெற்று நாசர் தலைமையிலான அணி கடந்த மார்ச் மாதம் புது பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. இதில் தலைவராக நாசர், பொதுச்செயலாளராக விஷால், பொருளாளராக கார்த்தி உள்ளிட்டோர் வெற்றி பெற்று அணிகளை வழிநடத்தி வருகின்றனர். இதில் நடிகர் சங்க 66வது பொதுக்குழு கூட்டம் சென்னையில் சமீபத்தில் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல விஷயங்கள் பற்றி கலந்து ஆலோசித்தனர். அதில் கூறிய செய்திகள் பின்வருமாறு. கட்டிடப் பணிகள் இன்னும் 40% வரை நடைபெற வேண்டியிருக்கிறதா, அதற்காக 30 கோடி செலவாகும் என கூறியுள்ளனர். எனவே வங்கி கடன் பெற்று கட்டிடம் கட்ட முடிவு செய்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதே போல நடிகர் நடிகைகளிடம் நிதி திரட்டப் போவதாகவும் கூறினார்களாம். இன்னும் 3 மாதங்களுக்குள் கட்டிட வேலையை தொடங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் கார்த்தி ஒரு திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. என்னவெனில், ஏற்கனவே நடிகர் சங்கம் கடனில் இருப்பதால் இன்னும் வங்கி கடன் பெறுவது என்பது சாத்தியப்படாத ஒன்று. அதற்கு பதிலாக விஜய், அஜித், ரஜினி, கமல் ஆகியோரை சந்தித்து ஆளுக்கு 2 கோடி முதல் வசூல் செய்து கட்டிடத்தை கட்டிவிடலாம் என கூறி வருகிறாராம். அதற்காக ரஜினி, கமல், விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறாராம் கார்த்தி. அஜித்தை மட்டும் சந்திக்கவே முடியவில்லையாம். ஆகையால் அவரை நேரில் ஷூட்டிங் பார்ட்டிக்கே போய் சந்தித்து விடலாம் என முடிவு செய்துள்ளாராம் கார்த்தி.